பிக் பாஸ்ல இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட், அது மட்டும் இல்லாம கமல் சார் எபிசோட். போன வாரங்கள் மாதிரிலாம் இல்லாம இந்த வார எபிசோட் மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. ரசிகர்கள் மட்டும் இல்ல, வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸும் இந்த எபிசோட்காக தான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு கவின் வந்து கமல் சார் எபிசோட்ல வருவாரா, ஸ்டேஜுக்கு வந்து அவரோட விருப்பத்தை தெரிவிப்பாரா, என்ன காரணங்களுக்காக அவர் வெளில போனாரா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஹவுஸ்மேட்ஸ் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் ஏற்பட்டிருக்குது. மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்காக அவர் வெளில போனாரா, இல்லை அவரோட ஃபேமிலி இஷ்யூலாம் தெரிஞ்சுதான் வெளில போனாரா அப்படிங்கிற கேள்விகள் மக்கள் மத்தியில் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி வெளில வந்த கவின் இதுவரைக்கும் எந்த விதமான இன்டர்வியூவும் கொடுக்கல. அதனால உள்ள இருக்கிற கண்டஸ்டண்ட்டும் ரசிகர்களும் இப்போ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கவின் வராரா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். ஏன்னா சாட்டர்டே எபிசோட்கான ஷூட்டிங் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கும். கூடிய சீக்கிரமே ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க, நம்ம அதிலேயே கெஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வெளில வந்திருக்கக்கூடிய கவின் சென்னையில் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியும், அவங்களோட ஃபேமிலி இஷ்யூ தெரிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக அவர் திருச்சி கிளம்பி போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதனால வருவாரா அப்படிங்கிற கேள்வி இன்னொரு பக்கம் எழுந்திருக்குது. அதனால ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஃபைனல்ஸ் அப்போ கவினை ஸ்டேஜுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ஒரு லாங் கேப்க்கு அப்புறமா லாஸ்ட்லி அப்புறம் சாண்டி இவங்கெல்லாம் ஃபைனல்ஸ் அப்போ கவினை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஏற்பட்டிருக்கும். இது தவிர இன்னைக்கு எபிசோட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எதுக்கு ஏற்பட்டிருக்குன்னா, கவின் லாஸ்ட்லேயே விஷயங்களை பத்தி கமல் சார் என்ன பேச போறாரு அப்படிங்கிறது தான். இன்னொரு பக்கம் கவின் போனதுக்கு அப்புறமா லாஸ்ட்ல ரொம்ப எக்ஸைட்டாங்க, சரியா டாஸ்க்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதனால இன்னைக்கு கமல் சார் லாஸ்ட்லேயே பல அட்வைஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கேட்டுட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் தாக்கு பிடிக்கிறாங்களா, இல்லை மறுபடியும் அப்படியே தான் இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை இன்றைக்கி எபிசோடில் கவின் ஸ்டேஜுக்கு வந்தார்னா கமல் சார் பல கேள்விகளை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உள்ளகிற போட்டியாளர்கள்லேயே உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வெளிலேருந்து பார்த்துருப்பீங்க. ஆரம்பத்தில் மற்ற போட்டியாளர்கள் இருந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடையாது. ஆனால் கடைசி ஒரு 3-4 வாரத்தில் நீங்கள் நாமினேட் செய்யப்படுற ஒவ்வொரு வாரமும் அதிக ஓட்டுகள் வாங்கி முதலிடத்தை பிடிச்சி வந்துட்டு இருக்கீங்க. அப்படி இருந்தும் எந்த காரணத்துக்காக இப்படி முடிவு எடுத்தீங்க, விட்டு கொடுக்கறதுக்காக போனீங்களா, இல்லை வேற எதுவும் பர்சனலாக விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் கமல் சார் கவின் கிட்ட சில க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கவின் வந்தாருன்னா இந்த கேள்விகளுக்கு அவரோட பதில் என்னவா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் கவின் என்னைக்கு வெளில போனாரோ அன்னையிலேருந்து பிக் பாஸ் பார்க்குற பார்வையோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும், கவின் இல்லாத பிக் பாஸை பார்க்க விரும்பல அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் அவங்க கருத்தை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த வாரம் எவிக்ஷனை பத்தி கமல் சார் பேச ஆரம்பிப்பாரு. ஆல்ரெடி கவின் வெளில போயிட்டதால இந்த வாரம் ஷெரின், சாண்டி, தர்ஷன், லாஸ்லியா இவங்க 4 பேருக்கு இடையில தான் இப்போ ஒரு போட்டி இருக்குது. இந்த 4 பேர்ல இப்போதைக்கு ஷெரின் தான் ரொம்ப கம்மியான ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல அன்அஃபிஷியல் ஓட்டிங் ரிசல்ட் வெளியாயிருக்குது. அதனால இந்த வாரம் ஷெரின் வெளில போறது தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் செய்தி வெளியாயிருக்குது. இந்த வாரம் எவிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான வாரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அடுத்த வாரம் ஃபைனல்ஸ் வரப்போகுது. ஸோ இன்னைக்கு சேவ் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ் போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு யாரு கிடைக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு எபிசோட பார்க்கலாம். ஒருவேளை இன்னைக்கு கமல் சார் எபிசோட கவின் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இதே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.